friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரின் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய 10 minutesல குயிக்கா பண்ணக்கூடிய ஆனியன் கேப்சிகம் மசாலா தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷனா வரும். கேப்சிகம் மசாலா பண்றதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம். குடமிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, அது மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி 1, தயிர் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்ப நம்ம எப்படி ஆனியன் கேப்சிகம் மசாலா பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடானதும் இப்ப நம்ம இதுல மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் குடமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெங்காயமும் குடமிளகாவையும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்ப நம்ம இதுல சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணதும் இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் குடமிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம இதில் மல்லியலை ஆட் பண்ணிடலாம். வாங்க இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டான சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஆனியன் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிருச்சு. மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.